சூப்பர் ஸ்டார் வந்து இன்ன வரைக்கும் பாலச்சந்திரையாட்ட கையை கட்டிக்கிட்டு நிற்பாரு. ஒரு மனிதர் வாழ்க்கையில மிகப்பெரிய உயரத்துக்கு போவதற்கு ரொம்ப ரொம்ப அடிப்படையா தேவை என்ன அப்படின்னா குரு பக்தி அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க. அது எப்பவுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட மிக அதிகமா இருக்கும். குறிப்பாக இயக்குநர் சிகரம் கே பாலச்சந்திரன் அவர்கள் மேலே சூப்பர் ஸ்டார் வச்சுருக்கக்கூடிய குரு பக்தி அப்படிங்கிறது எப்படிப்பட்டது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை நடிகர் கஞ்சா கருப்பு அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. அதோடைய ஒரு பகுதி தான் நீங்கள் பார்த்தீங்க. இப்போது சூப்பர் ஸ்டார் வந்து கே பாலச்சந்திர சாரை வந்து பார்த்தா கூட கையை கட்டிட்டு நிற்பார் அப்படின்னு சொல்லி அந்த பேட்டியில் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ கே பாலச்சந்திர அவர்கள் இல்லை, இருந்தாலும் தன்னுடைய படைப்புகள் மூலமாக அதுமாதிரி தான் அறிமுகப்படுத்திய அற்புதமான நடிகர்கள் மூலமாக இன்னமும் மக்கள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருக்காரு கே பாலச்சந்திர அவர்கள். ஏன்னா அவ்வளவு நடிகர்களை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு, பல பேரை செதுக்கியிருக்கார். அதில் முக்கியமாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், அதுமாதிரி கமல்ஹாசன் அவர்கள், இவங்களுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் கே பாலச்சந்தர் அவர்கள் தான். அதில் சூப்பர் ஸ்டாரை திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்தினதே கே பாலச்சந்தர் அவர்கள் தான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுலேயும் சூப்பர் ஸ்டாரை வச்சு அவர் பண்ண படங்கள், ஒரு தில்லு முள்ளுங்கிற ஒரு நகைச்சுவை படம் பண்ணி சூப்பர் ஸ்டாரால் காமெடியும் பண்ண முடியும் அப்படிங்கிறத எல்லாருக்கும் காமிச்சதாக இருக்கட்டும். அபூர்வ ராகங்களில் ஸ்ருதி பேதம் அப்படின்னு சொல்லி அவர் அறிமுகப்படுத்தினதாக இருக்கட்டும், அது மாதிரி தப்பு தாளங்களில் ஒரு வித்தியாசமான ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு வடிவத்தை வந்து நமக்கு எடுத்து காமிச்சதாக இருக்கட்டும், அப்படி ரஜினிகாந்த் அவர்களை வச்சு அவர் பண்ண ஒவ்வொரு படைப்புலையுமே அதை நம்ம வந்து பார்த்துருப்போம். ஒரு அவர்கள் திரைப்படத்தில் ஒரு நெகட்டிவ் கேரக்டர், ஒரு மூன்று முடிச்சு, எப்படினாலும் சரி சூப்பர் ஸ்டாரை வந்து அப்படி வந்து ஒரு வெரைட்டியாக கே பாலச்சந்தர் அவர்கள் நமக்கு வந்து காமிச்சிருப்பார் திரையுலகத்துக்கு அறிமுகப்படுத்துறது மூலமாக. அதோடு மட்டும் இல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய படங்களை வந்து ப்ரொடியூஸும் வந்து அவர் பண்ணியிருக்காரு, அதுவும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த வகையில் D40 ஃபங்க்ஷன் எல்லாருக்குமே தெரியும், அதில் எல்லா இயக்குநர்களுமே கலந்துக்கிட்டாங்க. இயக்குநர்களுக்கான விழா தான் அது. அதில் ரொம்ப ரொம்ப முத்தாய்ப்பாக நம்ம மறக்க முடியாத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. என்னென்னா கே பாலச்சந்திர அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பேட்டி எடுத்தாங்க. அந்த பேட்டியில் என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமே அப்படின்னு என்றைக்காவது வருத்தப்பட்டிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டோடனே ரொம்ப ஓப்பனாக நிறையா வாட்டி அப்படின்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சிரிச்சுக்கிட்டே சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பர் ஸ்டாரை செதுக்கினதில் கே பாலச்சந்திர அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு அப்படிங்கிறது உண்டு. அது மாதிரி கே பாலச்சந்திர அவர்களுக்கு பிறகு தான் சூப்பர் ஸ்டார் தன்னை வந்து சதிக்கின இயக்குநர்களில் மகேந்திரன் அவர்களை வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி கே பி சார் அப்படின்னு சொல்லி எல்லா தருணங்கள்லேயும் தான் பெறக்கூடிய வெற்றி ஒவ்வொன்றையும் கே பாலச்சந்திர அவர்களுக்கு அர்ப்பணிப்பதில் சூப்பர் ஸ்டார் ஒருபொழுதும் தவறுனதே வந்து கிடையாது. அந்த வகையில் இப்போது கே பாலச்சந்திரை பார்த்தாலும் அந்த குரு பக்தி அப்படிங்கிறது ரஜினிகாந்த் அவர்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத கஞ்சா கருப்பு அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே D40 இன்டர்வியூவில் கூட கே பாலச்சந்திர அவர்கள் வந்து சொல்லியிருப்பார், உனக்கு டைரக்டர் ஆகணுங்கிற ஆசை இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இல்லைன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லுவாங்க. அப்படி ஆனால் என்ன உன்னுடைய அசிஸ்டண்ட்டாக சேர்த்துக்குவியா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருப்பார் விளையாட்டா. அதுக்கு ரஜினிகாந்த் அவர்கள் கே பாலச்சந்திரர்களுடைய காலை தொட்டு கும்பிட்டு உங்களை உட்கார வச்சு வணங்கி நான் வந்து வேலை வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இப்படி இந்த பேட்டியை வந்து நம்ம இப்போ பார்த்தாலுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் எந்த அளவுக்கு கே பாலச்சந்திர அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் மேலே அந்த ஒரு அன்பு வச்சுருந்தாங்க, ரஜினிகாந்த் அவர்களுக்கு KBSR மேலே எந்த அளவுக்கு அந்த ஒரு குரு பக்தி இருந்துச்சு அப்படின்ட்டு. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் சிங்கப்பூருக்கு போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்பி வந்தோடனே ஒரு மேடையில் கலந்துக்கிட்டாங்க ஒரு விழாவில், எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய ஃபங்க்ஷன். அதில் பேசும்போது சொன்ன வார்த்தை, உங்ககிட்ட ஸ்பீடு அதுதான்டா அவனோட ப்ளஸ்ஸு, யார் என்ன சொன்னாலும் அதை மாற்றிக்கவே மாற்றிக்காத அப்படின்னு சொல்லி KB சார் சொல்லுவாங்க. அந்த ஸ்பீடு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் நான் நடிச்சுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இப்படி சூப்பர் ஸ்டார்ட் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்டறிந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கே தான் யார் அப்படிங்கிறத காமிச்சது தான் KB அவர்களுடைய மிகப்பெரிய பங்கு. அந்த வகையில் சூப்பர் ஸ்டாருடைய இந்த ஒரு குரு பக்தி அப்படிங்கிறத எல்லா இளம் தலைமுறை கலைஞர்கள், வளரும் நடிகர்கள் எல்லாருமே சூப்பர் ஸ்டார்ட்டை இருந்ததை கண்டிப்பாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். நீங்கள் இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்க மறக்காம கிட்டே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க, அதிகமான பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி தொடர் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேசி வந்து பண்ணுங்கள். தொடர்ந்து பல வீடியோக்கள் சந்திப்போம். நன்றி.